வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சால் யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் இன்னைக்கு. நான் இந்த மட்டன் பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, ஒரு மூணு ஏலக்காய், நாலு கிராம்பு. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து மட்டன் பிரியாணிக்கு நல்ல சுவையை தரும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது இது நல்லாவே வருந்துருச்சு, இதை நல்லா நான் ஆற வச்சு இதை பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூடவே ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரே ஒரு பட்டை இதை போட்டு நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் வதக்கும் போது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும், அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு அரிசியும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு குழி கரண்டி அளவுக்கு இஞ்சி விழுது, ஒரு குழி கரண்டி அளவுக்கு பூண்டு விழுது, இதையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம போட்டுக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இருக்கும், இதையும் போட்டு அதோட வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். எப்போவுமே பிரியாணிக்கு இந்த மசாலா நல்லா வதங்கினா நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கிறேன். இந்த மட்டனை அந்த மசாலாவோட நல்லா வதங்கணும், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கூடவே வறுத்து அரைச்ச அந்த பிரியாணி மசாலாவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது எல்லாமே இது கூடவே போட்டால் அந்த மட்டனில் நல்ல காரம் மசாலாலாம் ஏறி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். இந்த மசாலாவை ஒரு மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு, கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா மூடி வச்சிடுறேன். மறுபடியும் திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுக்கிறேன். இந்த தயிர் நம்ம போட்டோன்னா மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ இந்த கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அரிசியை என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரம் வேக வச்சு அந்த ஸ்டார்ச்லாம் போகிற அளவுக்கு அந்த கஞ்சி தண்ணியை எடுத்துகிட போகிறேன். அதனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த சாதம் வந்து
பாதி வேந்து அதை வடிச்சிட்டு நான் போட போகிறேன். அதனால் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, மட்டனும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நான் வடித்து வச்சிருக்கிற முக்கால் பாகம் அளவுக்கு வெந்திருக்கிற சாதத்தை இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ரைஸ் வந்து பல பலன்னு நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் சாதத்தை வடிச்சிட்டு ஒரு முக்கால் பாகம் இருக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம இந்த சாதத்தை போட்டுடலாம். இப்போ போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவு தண்ணி எல்லாமே நல்லாவே இழுத்துருச்சு. இந்த நேரத்தில் நல்லா ஒரு மூடியை போட்டு ஒரு அழகாக ஒரு வெயிட்டை வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான பளபளன்னு ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு திறந்து பார்த்தா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களுமே மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்பவும் பிடிக்கும். என்னோடய குழந்தைங்களுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ.